அதாவது யுகங்களில் வந்து ஆயிரம் ஆயிரம் யுகங்களாக, அதாவது வந்து கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் சொல்லக்கூடிய நாலு யுகங்கள். அதில் கிருதயுகம் வந்து சத்தியயுகம் சொல்லக்கூடிய தர்மம் வந்து 100% இருந்தது. அதே போல் அதாவது திரேதாயுகத்தில் வந்து ராமன் வந்தான். ராமன் வந்து அவர் வந்து ராவணாதிகளெல்லாம் சம்ஹாரம் பண்ணுறார். அதனால் அந்த யுகம் பார்த்தீங்கன்னா 1750,000 வருஷத்துக்கு முன்னால். அப்புறம் கிருஷ்ணர் வந்தார் 800,000. இது கலியுகம் வந்து 432,000 வருஷம், 5118 வருஷம் போயிருக்கு, இன்னும் இருக்குது. அதனால் வந்து ரிஷிகளும் முனிகளும் தபஸ்விகளும் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் இந்த ராமேஸ்வரம் ஆதி க்ஷேத்திரங்களில் எல்லா இடங்கள்லையுமே அவங்களால அவங்களால பிரதிஷ்டை பண்ணப்பட்டது தான் இந்த ராமேஸ்வரம், ராமர் பாதம். அதே போல் எல்லா க்ஷேத்திரங்களும் ரிஷிகளும் முனிகளும் தபஸ்விகளும் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ராமேஸ்வரம் பெரிய கோவிலில் வந்து பதஞ்சலி முனிவருடைய அதிஷ்டானம் இருக்குது. இது வந்து அகஸ்தியர் பிரதிஷ்டை பண்ணுறார். அதனால் ரிஷிகள் முனிகள் தபஸ்விகள் யோகிகள் ஞானிகள் சித்தர்கள் மூலமாக நம்மள மாதிரி எல்லாருக்கும் இந்த சுவாமியோடைய பிரபாவம் தெரியும். இந்த இடத்துக்கு பேர் ராமர் பாதம்னு பேர். உலகத்தில் உள்ள 5 பருவதத்தில் மைனாகம், மந்தரம், மேரும், கைலாசம், கந்தமாதனம் சொல்லக்கூடிய ஒரே பருவதத்தில், 5 பருவத்தில் இது ஒரே பருவதம், கந்தமாதன பருவதம். ராமன் வந்து சீதையை தேடி வரும்பொழுது இந்த கந்தமாதனம் சொல்லக்கூடிய இந்த பருவதத்தின் மேலே நின்று தென்கிழக்கை நோக்கி லங்கை எங்கே இருக்குது, எப்படி போகணும், போனால் ராவணனை சம்ஹாரம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணி தன்னுடைய மோதிரத்தை எடுத்து அனுமாரத்தை கொடுத்து விடுறார். அனுமார் வந்து அபயம்னு ராமர் கொடுத்து விடுறார் மோதிரத்தை. அனுமார் வந்து லங்கையில் கொண்டு போய் கொடுத்துட்டு கண்டேன் சீதையின்னு வந்து சூடாமணி கொடுக்குறார். அதுக்கு பிறகுதான் பக்கத்தில் உள்ள திருப்புல் அணைன்ற இடத்துக்கு போய் முதல்ல விநாயகரை உப்புன்ற இடத்துல விநாயகரை பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் தேவிப்பட்டினம் சொல்லக்கூடிய பாஷாணம்னா கல் 9 நவகிரகத்தை பூஜை பண்ணி அங்கேருந்து சேது அணை கட்டுறார். அந்த நளன்றவர் கல் எடுத்து போட்டார்னா மிதக்கும். அதனால் நளன், நீலன், கவையன், கவாச்சன், கந்தமாதனன் சொல்லக்கூடிய 5 பேர் சேர்ந்து அந்த சேது பாலத்தை அமைக்கிறாங்க. ராமநாதபுரம் அதாவது திருப்புல் அணையிலேருந்து ராமேஸ்வரம் வழியாக இலங்கைக்கு போய் ராவணனை ராமர் சம்ஹாரம் பண்ணிட்டு வந்து இந்த ராமேஸ்வரம் பெரிய கோயிலில் சிவலிங்கத்தை பூஜை பண்ணுறதுக்கு முன்னால் சரணம்னு சொல்லி விபீஷணன் தனுஷ்கோடியில் சரணம் அடைகிறார். அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராமேஸ்வரம் பெரிய கோவிலில் அகஸ்திய முனி சொல்கிறார், ராவணனை கொன்னதுனால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்க வேண்டி ராமன் வந்து ஈஸ்வரனை பூஜை பண்ணணும்னு சொல்கிறார். அதுக்கு வேண்டி அனுமார் வந்து காசிக்கு போகிறார். காசிக்கு போய் லிங்கம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுது. அந்த த்ரேதா யுகத்தில் ஆணி மாதத்தில் வளர்பிறை தசமியில் அஸ்தா நட்சத்திரம் கூடிய புதன்கிழமை 12 மணிக்கு பூஜை பண்ணுறாங்க. அப்போ தான் பகிரதன் வந்து கங்கையை கொண்டாந்தது. அதனால தான் ராமேஸ்வரத்துக்கு வந்து காசி யாத்திரை சிறப்பு. ராமேஸ்வரம் வந்து காசி யாத்திரைக்கு போகிறவங்க இங்கே வந்து தீர்த்தம் மணலை எடுத்துகிட்டு போய் கங்கையில் கரைச்சிட்டு கங்கையை கொண்டாந்து ராமலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த ராமனை வந்து ஈஸ்வரனை பூஜை பண்ணுறதுக்காக லிங்கம் வர்றதுக்கு அந்த நேரமானதுனால ராமனே சீதைகிட்ட சொல்கிறார். கடலோர மணல் எடுத்து சீதையை லிங்கத்தை பிடிச்சி ராமனே ஈஸ்வரனை பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கு பேர் ராமேஸ்வரம்னு பேர். ராமன் வந்து லிங்கத்தை பூஜை பண்ணதுனால ராமலிங்கம்னு பேர், ராமநாத சுவாமின்னு பேர். இது வந்து 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றும். மற்ற எம்பி, யூபி, ஆந்திரா, மகாராஷ்டிராவில் உள்ளது போல் தென்னாட்டில் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் வந்து சிறப்பு வாய்ந்தது. அதே போல் சார்தாம் சொல்லக்கூடிய கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கில் தெற்குக்கு ராமேஸ்வரம். அதே போல் வடக்க காசி, தெற்கு ராமேஸ்வரம். அதே போல் 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றும். 18 சித்தர்களில் வந்து பதஞ்சலி முனி வந்து ராமேஸ்வரம் பெரிய கோவிலில் அதிஷ்டானமாக இருக்கார். இது 5 பருவதத்தில் ஒன்றும். இங்கே ராமேஸ்வரம் வந்து நீராடி ராமநாத சுவாமியை வழிபாடு செய்யும் மூலமாக முன்னோர்களுக்கு முக்தி, அதே போல் வந்து எல்லாருக்கும் கல்யாணம் ஆகாது, குழந்தை இல்லாது, வியாபாரம், உத்தியோகம் செய்யக்கூடிய தொழில், நவகிரக தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும்னு சொல்லி சேது புராணத்தில் சொல்கிறது போல, அதாவது ஸ்ரீ சேது வாசம், ஜெகதாம் பிரசாதம், ஸ்ரீகந்த மாதன கிரிப்பிரசன்னம், மனோரதா பூர்ண காலமேகம், வந்தே ஸ்ரீ ராமநாதம் பிரசாதம் சொல்லி இந்த ராமேஸ்வரம் வந்து கடல் நீராடி ராமநாதர் கும்பிட்டு ராமரை கும்பிட்றதுனால அவங்களுடைய பாவங்களெல்லாம் போய் புண்ணியம் கிடைக்குது, எல்லா காரியங்களும் தொடங்கும், கைகூடும் சொல்லி ராமேஸ்வரத்துடைய மகாத்மீகத்தில் சொல்லப்படுது. இங்கே வந்து தீர்த்தம், மூர்த்தி, ஸ்தலம்னு பொருந்தியது. ராமேஸ்வரம் வந்து திருப்புல் அணையிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் தீர்த்தங்கள் எல்லாம் ஆடுறது வந்து ஆத்மசுத்தி, நம்மளுடைய ஆத்மா சுத்தி அடைகிறதுக்கு வேண்டி, அந்த ஆத்மசுத்திக்கு வேண்டி தீர்த்தங்கள் இருக்குது. கோவில் உள்ளார 22 தீர்த்தங்கள், அந்த ஆத்மசுத்திக்கு வேண்டி. ராமநாத சுவாமி கும்பிட்றதுனால நம்மளுடைய எல்லா திருஜன்ம பாவங்களும் போகும்னு சொல்லி, இந்த ஜென்மம், பூர்வ ஜென்மம், ஜென்மம், ஜென்மாந்தரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் போகும் சொல்லி சேது புராணத்தில் சொல்லப்படுது. இந்த ராமேஸ்வரம் வந்து ராமனால் ஈஸ்வரனா, ராமன் வந்து ஈஸ்வரனை பூஜை பண்ணதுனால ராமேஸ்வரம் சொல்லப்படுது.
If you're serious about reaching a high-quality audience, sponsor or advertise with us. Contact for further details on 8939-511-887 or write to us at info.theroosternews@gmail.com.